நண்பர்களே, இறை மனித சந்திப்பு என்ற தலைப்பில் இன்றைய வார்த்தை வழிபாட்டை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கன்னிமரியால் கபிரியேல் வானதூதர் வழியாக கடவுள் தனக்கு கூறியவற்றை நம்பி எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்லுகின்றார். இச்சந்திப்பை வெறுமனே இரண்டு பெண்களுக்குள் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்று எடுத்துக்கொண்டால் இவ்விழாவை நாம் சிறப்பிப்பதில் எப்பொருளும் இல்லாமல் போய்விடும். மாறாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளினுடைய சந்திப்பு இறைமனித சந்திப்பாக, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற ஒரு சந்திப்பாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்தவுடன் தாய் மரியாளின் வயிற்றிலிருந்த இறைமனிதன், இரண்டாம் ஆளாகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எலிசபெத் அம்மாவின் வயிற்றில் கருவாய் உருவாகியிருந்த திருமுழுக்கு யோவானுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்தவுடன் எலிசபெத்து தூய ஆவியானவரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராய், லூக்கா நற்செய்தி 1:42 இறைவார்த்தையில், அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் ஆசி பெற்றவர் உம் திருவயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று தூய ஆவியானவருடைய வல்லமையால் அன்னை மரியாள் கருவுற்றிருப்பதையும், அன்னை மரியாளின் வயிற்றில் இரண்டாம் ஆளாகிய கடவுள் கருவாக உருவாகியிருக்கிறார் என்பதையும் தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாவுக்கு வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இறைமனித சந்திப்பில் அன்னை மரியாளுடைய பங்களிப்பும் எலிசபெத் அம்மாவுடைய பங்களிப்பையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக தாய் மரியாள். கன்னிமரியாள் சிறு வயதிலேயே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். வானதூதரால் இறைவார்த்தையை எடுத்து சொன்னவுடன் தாய் மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றார். மூன்று விதமான செயல்பாடுகளை இந்த சந்திப்புக்காக அவரே தன்னை தயாரிக்கின்ற விதத்தில் செய்வதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இறைவனுடைய வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகின்றார். கடவுளால் எல்லாம் கூடும் என்று வானதூதர் கூறிய வார்த்தைகளை நம்புகின்றார். இரண்டாவதாக தன்னை பற்றியோ அல்லது தன் வயிற்றில் வரக்கூடிய குழந்தையை பற்றியோ எவ்வித கவலையும் இல்லாமல் தன் கட்டிக்கொள்ளக்கூடிய கணவருக்கு கூட இந்த மறைபொருளை தானாக வெளிப்படுத்தாது, இறைவனுடைய திருவுளம் எதுவோ அது நடைபெறட்டும் என்று சொல்லி துன்பங்களை தனதாக்கி கொண்டு நெடுத்தொலைவான பயணத்திற்கு தன்னை ஆட்படுத்துகின்றார். மூன்றாவதாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவுடைய அந்த தேவையை அறிந்து, வயது முதிர்ந்த எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிற இந்த நேரத்தில் அவருக்கு துணை தேவைப்படும், உதவி தேவைப்படும் என்று சொல்லி தன் இளம் வயதிலேயே பிறருக்கு உதவக்கூடிய பரந்தப்பட்ட மனது கொண்டவளாய் நெடுபயணம் மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி நிறை மறையுண்மையில் இரண்டாவதாக இந்த அன்னை மரியாளுக்கும் எலிசபெத் அம்மாவுக்கும் இடையே நடைபெறுகின்ற இந்த சந்திப்பை மகிழ்ச்சி நிறை மறையுண்மை என்று சொல்லி தியானித்து மகிழ்கின்றோம். ஆனால் இந்த மகிழ்விற்கு பின்னதாக தாய்மரி அனுபவித்த சிலுவைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் பல இன்னல்களை கடந்து வந்து எலிசபெத் அம்மாவுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். அப்புறம் எலிசபெத் அம்மாவை சந்திக்கும் பொழுது எலிசபெத்தும் வயதான காலத்திலும் கூட கடவுள் தனக்கு அரும்கொடைகளை பொழிவார், பிள்ளைபேறு பெறுவதற்கான அந்த பாக்கியத்தை கொடுப்பார் என்று ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருந்ததால் கடவுள் தன் மகனுக்கான முன்னோடியை அவரிடம் பிறக்க அவரை தகுதி உள்ளவர் என காணுகின்றார், அவரை தனக்கென தெரிந்து கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களை, இவர்களுடைய அந்த உரையாடலை சற்று நாம் தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், மரியாளுடைய அந்த பாடலில் மரியாள் தன்னை தாழ்த்தி கடவுள் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று சொல்லி தன்னை அடிமையின் நிலைக்கு தாழ்த்துவதன் வாயிலாக கடவுளுடைய மேன்மையையும் கடவுளுடைய அந்த பேரிரக்கத்தையும், ஏழைகள் பால் அவர் காட்டுகின்ற பேரிரக்கத்தையும், மூதாதையர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் எப்படியெல்லாம் நிறைவேற்றுகிறார் என்ற
இறைவனுடைய மேன்மைகளை எடுத்து கூறுகின்ற ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சந்திப்பு இறை மனித சந்திப்பாக இருக்கின்றதா? நம்முடைய சந்திப்பில் நாம் கடவுளை பற்றி அல்லது இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி நாம் எடுத்து கூறுகின்றோமா? நம்முடைய சந்திப்பு மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றதாக, மற்றவர்களை உற்சாகமூட்டுவதாக அமைந்திருக்கின்றதா? இதோ இந்த கொரோனா நோய் தொற்று காலங்களில் நம்முடைய சந்திப்புகளில் மற்றவருக்கு ஊக்கமூட்டுகின்ற, ஆக்கமூட்டுகின்ற, உற்சாகமூட்டுகின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமா? அல்லது மனசோர்வை ஏற்படுத்தக்கூடிய, அல்லது குற்றங்களை, குறைகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை நாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். தாய்மறியால் எலிசபெத் அம்மாவுடைய தேவையை அறிந்து அங்கே செயல்பட்டார். தாய்மறிக்குள் இருந்த இரண்டாம் ஆளாகிய இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் வல்லமையாய் எலிசபெத் அம்மாவை சந்தித்து அவருக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் இறைவல்லமையும் கொடுத்தது. கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாமும் அன்னை மரியின் வழியில் இறைவனுடைய மகிமைகளை பற்றி பேசும் பொழுது, பிறர் துன்பத்தில் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பொழுது, உண்மையில் நம்முடைய சந்திப்பும் இறை மனித சந்திப்பாக, கடவுள் மனிதனை தேடி வந்து சந்திக்கின்ற அந்த ஒரு சந்திப்பின் மகிமையாக, மகிழ்ச்சி நிறை மறையுண்மையாக இருக்கும் என்று சொன்னார். அது சால சிறந்த ஒன்றாக இருக்கும். நம்முடைய சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று சிந்திப்போம், செயல்படுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது பக்கத்தில் இருக்க வெளிக்கணும் கிளிக் பண்ணுங்க.